ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய் சிவசக்தியே நமன்னு கமன் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன் உயிரான உறவு உனக்கு கிடைத்தால் அதுவே பெருமகிழ்ச்சி. அவரை தேடி நீ செல்கிறாய், அவரோடு பேச நீ விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும். அவர் உன்னை விட்டு விலகி செல்கிறார், உன் மீது அன்பு இல்லாமல் இருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்று புரியாமல் நீ தவிக்கிறாய். நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசமாக இருந்தாலும் அவர் உன் மீது பாசமாக இல்லை என்பது மட்டும் இப்பொழுது உண்மையாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று புரியாமல் நீ தவியாய் தவிக்கிறாய். உன்னை தவிக்க விட்டவர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள். உன் மனம் கலங்க வைத்தவர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தால் நீயே மனம் கலங்குவாய். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. உன்னுடைய துன்பங்களுக்கு காரணமாக இருந்தவர் இப்பொழுது படும் அவஸ்தை சொல்லவே முடியாத அளவிற்கு இருக்கிறது. காரணம் அவர் எடுத்த முடிவு அப்படி. உன்னை விட்டு சென்ற நாள் முதலாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் இன்னல்களும் துன்பங்களும் கொஞ்சமல்ல. உன் கண்ணீருக்கான பதில் நிச்சயமாக அவர் சொல்லியே ஆக வேண்டும். அவரை சந்தித்து நான் பேசியதில் அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். சாயப்பா, நான் செய்த தவறுகளை மன்னித்து என்னை என் துணையோடு சேர்த்து வையுங்கள் என்று எண்ணி என்னிடம் அவர் சொல்கிறார். நிச்சயமாக அவருடைய இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவரை நீ மீண்டும் சேர்த்துக்கொள். அவர் உன்னை நாடி வருவார், அவரை நீ ஏற்றுக்கொள். வாழ்க்கையில் துன்பங்கள் என்பதும் கஷ்டங்கள் என்பதும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த இரவு பகல் எப்படி மாறி மாறி வருகிறதோ அதுபோல் இந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால்தான் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இப்பொழுது துன்பம் சற்று அதிகமாகவே இருக்கிறது, மனக்கவலை சற்று அதிகமாகவே இருக்கிறது. என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் தவிக்கிறாய். உன்னவர் வந்தால் மட்டுமே உனக்கு மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும். அவரிடம் பேசி உன்னிடம் நான் அனுப்பி வைக்கிறேன். நிச்சயமாக அவரும் உன்னை நாடி வருவதாகத்தான் இருக்கிறார். நீ கலங்க வேண்டாம். இனி வரும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது, அதை சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான். இந்நேரம் உன்னை சந்திக்க உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். நீ படும் துன்பங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும், எனக்கான கர்மா எப்பொழுது தீரும் என்று நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கிறாய். இந்துவாரமாகியில் கண்ணீர் வடிக்கிறாய். கலங்க வேண்டாம். உன் கண்ணீரை துடைப்பது நிச்சயமாக என்னுடைய வேலை. உன் கர்மா எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் இடர்களை தீர்த்து உன்னை மீண்டும் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன், உன் துணையோடு சேர்த்து வைக்கிறேன். நீ கலங்க வேண்டாம். அவர் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நிச்சயமாக உன்னவர் என்னை மதித்து உன்னை நாடி வருவார். மிக விரைவில் உனக்கான நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசை. ஓம் சாய்ராம். வாழ்க வளம்.